ஹாய் ஃபில்வர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு உலகம் முழுக்கமே அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க இவரோட திரைப்படங்கள் உலக அளவில் வெளியாகும் அவ்வளோ ரசிகர்கள் அந்த படத்துக்காக காத்துட்ருப்பாங்க கடைசியாக இவர் நடிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆர் முருகதாஸோட இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் தர்பார் இந்த படம் போன பொங்கலுக்கு வெளியாகி பெரிய அளவில் வந்து வசூல் சாதனையே புரிஞ்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இதுக்கு அடுத்ததா இவர் வந்து இயக்குனர் சிவா இயக்கத்தில் அண்ணாத்து திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தில் வந்துட்டு அவர் கூட சேர்ந்து ரொம்ப முக்கியமான நட்சத்திர பட்டாளங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க பழைய ஹீரோயின்ஸ் எல்லாருமே நடிச்சுட்டு இருக்காங்க இந்த நிலையில கொரோனா காரணமா இந்த படத்தோட படப்பிடிப்பு வேலைகள்லாம் வந்துட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த படம் மட்டும் இல்லை எல்லா விதமான படங்களுமே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு இதனால இந்த படத்தோட ரிலீஸ் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அண்ணாத்த திரைப்படம் வந்துட்டு வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பயங்கரமாக நம்மளாம் எதிர்பார்த்துட்ருந்தோம்ல ஆனால் தமிழில் ஆனால் அப்படி வந்துட்டு வெளியாகாது அப்படின்னு இப்போ ஒரு ஷாக்கிங் நியூஸும் தமிழ் வருடப்பரப்பில் தான் இந்த படம் வெளியாகும் அப்படின்னு ஒரு புது நியூஸும் வெளியாகியிருக்கு மேலும் இதை பற்றின ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது அஃபிஷியல் நியூஸ் எதுவும் வராத வரைக்கும் நம்மளால் நம்ப முடியாது இருந்தாலும் அண்ணாத்த படம் எப்போ ரிலீஸ் அப்படின்னு கரெக்டாக சொன்னாங்கன்னா நம்மளுக்குலாம் ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அண்ணாத்த திரைப்படத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத எங்க கூட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் மூலியமாக ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சினி அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபில்மி ஃபோக்க்சாக உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்